அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்டர் அஸ்வின் டாக்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் டாக்டர் அஸ்வின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பழைய சோறை பற்றி பார்ப்போங்க. எல்லாமே வந்து சூடு சூடாக செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் வந்து பழைய சாப்பாடை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா. இந்த பழைய சாறில் என்னென்ன இருக்குது, இந்த பழைய சோறை வந்து நம்ம ரெகுலராக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட உடம்புல வந்து நிறைய விதமான பாக்டீரியாஸ் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சோறில் வந்து உங்களுக்கு வந்து உடம்புக்கு நன்மை தரக்கூடிய நிறைய பாக்டீரியாஸ் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, பழைய சோறை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்றப்போ உங்களோட வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்புல வந்து உஷ்ணத்தை வந்து இது வந்து 100% நல்லா குறைச்சி உங்களோட பாடியோட டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ண இதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த பழைய சோறில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் வராமையும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு மற்றும் கெட்ட விஷயங்களை வந்து இது வந்து வெளியேற்ற ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற சோர்வை வந்து இது 100% நீக்கிடுங்க. அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா பழைய சோறு சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற ரத்த அழுத்தத்தை வந்து இது சீராக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறப்போ உங்களோட உயர் ரத்த அழுத்தம் வந்து குறைஞ்சி வந்து நார்மலாக வந்து மாறிடுங்க. ஸோ இந்த பழைய சோறை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. இதனால் உங்களுக்கு உடலில் வந்து நிறையவே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் வீடியோஸ்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட்ஸ் தேவைப்படுது, ஏதாவது டவுட்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இலக்கியில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.